தமிழ் வணக்கம். இன்றைக்கு இலக்கண பகுதியில் இந்த எழுத்துக்களின் நிலை பற்றி சொல்லப் போகிறேன். எழுத்துக்களின் நிலை, அதாவது எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து, நிறைய எழுத்துக்கள் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ இணைந்து ஒரு சொல் உருவாகிறது. சும்மா ரெண்டு மூன்று எழுத்து சேர்த்துட்டு ஒரு சொல்னு சொல்ல முடியாது. ஒரு சொல் என்றால் என்னன்றால் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்க வேணும். பொருள் இருந்தால் தான் அது சொல்லாக முடியும். இப்போ தனி ஒரு எழுத்து கூட ஒரு சொல்லாக வரும். இப்போ உதாரணமாக பூ அப்படின்றது ஒரே ஒரு எழுத்து, ஆனால் அது ஒரு சொல் அது மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் என்னன்னு சொன்னால், இந்த எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும், சிலது வராது. சில எழுத்துக்கள் இடையில வரும், வராது, கடைசியில் வரும், வராது, இப்படி என்று சொல்லி தமிழில் ஒரு வரையறை இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்நிலை எழுத்துக்களை பற்றி தான் இன்றைய இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலில் எழுத்துக்களாக வருவது இல்லை. அடுத்தது உயிரெழுத்து 12 இருக்குது பார்த்தீங்களா, ஆனா அவன் ஐயன் ஐயனா என்ற 12 உயிர் எழுத்துக்களும் முதல் எழுத்தாக வரும். மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த குத்துப்பட்ட எழுத்துக்கள், புள்ளி வைத்த எழுத்துக்கள், ஏக்கு இங்கு சேஞ்ச், அது தமிழில் முதல்ல வராது. அப்படி முதல்ல வச்சு எழுதுகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெயராக இருக்கலாம், அது ஒரு வேற்றுமொழியை இப்போ சொல்கிறதுக்கு அந்த உச்சரிப்புக்காக கொடுக்குறதாக இருக்கலாம். உதாரணமாக அந்த பிரியா எழுதுவாங்க பார்த்தீங்களா, இப்பு போட்டு ரியான்னு போட்டு பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே அது தவறு, அது ஸ்டைலுக்காக சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து வராது. அடுத்தது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும், ஆனால் எல்லா எழுத்துக்களும் வராது. சில மெய்கள் சில உயிர்களோடு சேர்ந்து இந்த முதல் நிலை எழுத்துக்களாக வராது. அதான் உயிர் மெய் எழுத்துக்கள் சிலது வரும், சிலது வராது, அதாவது பெரும்பாலும் வரும், சிலது குறிப்பிட்ட சிலது வராது. இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த முதல் நிலை எழுத்துக்கள், அதாவது சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஒரு 100 தான் இருக்குது. பெரும்பாலும் பயன்படுத்தப்படக்கூடிய எழுத்துக்கள், அதாவது சொல்கிறது முதநிலை எழுத்துக்கள் ஒரு 100 தான் இருக்குது, பயன்படுத்துறதாக இருக்கின்றது இருக்கின்றது சரியா. அதுலேயும் இந்த ஞே ஞோ ஆகிய எழுத்துக்கள் பயன்படுத்துகிறதே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பழைய இதுகளை எடுத்திங்கன்னா அதில் சொல் இருக்குது. அவையன்றி எழுத்துக்களை முதன்மையாக கொண்ட சொற்கள் வேற்றுமொழி சொற்கள், இப்படி வரக்கூடாத சொற்கள் வருதுண்டா அது வேற்றுமொழி சொல்லாக தான் இருக்க முடியும். இப்போ முதல்நிலை எழுத்துக்கள் என்று வந்து இந்த ஆனா அவனா என்ற 12 எழுத்தும் வரும், கானா காவண்ணாவில் வார அத்தனை எழுத்துக்களும் வரும், அந்த 12 வரும். ஞாவில் வந்து இப்போ பயன்படுத்துறது இல்லை, அதை முதல்ல போட்டு அது வராது. சானா சாவண்ணா எல்லாம் வருது. ஞா இருக்குல்ல, அதில் வந்து ஞா ஞாவண்ணா மட்டும் நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். ஞாவும் வரும், ஞமலி என்றால் நாய், ஞமலி என்று பயன்படுத்துகிறோம். ஞாவண்ணா ஞாயிறு, மற்றபடி இந்த நீ ஞே ஞோ இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பயன்படுத்துவது கிடையாது. தானா வரிசை எல்லாமே வருது, நானா வரிசை எல்லாமே வரும், பானா வரிசை எல்லாமே வரும், மானா வரிசை எல்லாமே வரும். இந்த யாவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யானாவ் யாவண்ணா பயன்படுத்துகிறாங்க. யானாவில் என்ன எப்பான் ஏதோ யானை வருகிறது இல்லவா, மற்ற எழுத்துக்கள் ஒன்றும் பயன்படுத்துவது கிடையாது, வராது, பயன்படுத்துவது என்ற வராது. ஆனால் வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறதாக இருக்கிறது. வானா வரிசையிலையும் எல்லாம் வராது. கவனித்து பார்த்தீங்கன்னா வானா வரும், வாவண்ணா வரும், வீணா வரும், வியண்ணா வரும், ஆனால் ஊனா வருமா, பூவண்ணா வருமா, இல்லை. ஆனால் வேணா வரும், வேயண்ணா வரும், வையண்ணா வரும், ஆனால் ஓனாவில் ஒரு சொல்லில்லை, ஓவண்ணாவில் ஒரு சொல்லில்லை, ஆனால் ஒவ்வண்ணாவில் இருக்குது, வௌவால். புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லா எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்களாக வருவது இல்லை, ஒரு 100 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வருகின்றன என்பதை அறிந்து கொண்டோம். நன்றி.